ஹாகே சொன்னாங்க லோகேஷ், அமெரிக்காவை சேர்ந்த சார்லஸ் ஈபெக் அப்படின்ற ஒருத்தர் வேலைக்கு இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்காரு. அண்ட் அப்படி போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அண்ட் அந்த ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லயே அவர் இறந்தும் போயிடுறாரு. அண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அண்ட் அவருடைய போன்ல இருந்து 35 முறை அவருடைய காதலிக்கு கால் போயிருக்கு. அண்ட் அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது அண்ட் அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு விஷயமும் இல்லாம அமைதியான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் திருப்பி கால் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அண்ட் அந்த கால் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியுது தன்னுடைய காதலன் இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இருந்தும் எப்படி 35 தடவை அவருக்கு கால் போயிச்சு அப்படின்றது தெரியாம அவருடைய காதலி குழம்பி போயிருந்தா. அண்ட் அது மட்டும் இல்லாம 2008 இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மொத்த யூஎஸ்எம்ஏ குழம்பி போயிருந்தது. அண்ட் இந்த ஒரு மர்மமான விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1950 அக்டோபர் 16 சார்லஸ் ஈபெக் கலிபோர்னியால பிறக்கிறாரு. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா டெல்டா ஏர்லைன்ஸ்ல ஏஜென்டா வேலைக்கு சேரலாம் அப்படின்னு அப்ளை பண்றாரு சால்ட் லேக் ஏர்போர்ட்ல. அண்ட் இவர் பாத்தீங்கன்னா இந்த வேலை கிடைச்சதும் தன்னுடைய காதலியோட திருமணம் செஞ்சுக்கிட்டு அண்ட் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணிருந்தாங்க. பட் ஆனா போக்குக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது. அண்ட் இவரு 2008 செப்டம்பர் 12 அன்னைக்கு லாஸ் வேகாஸ் வந்துட்டு அண்ட் லாஸ் வேகாஸ்ல இருந்து மெட்ரோ மூலமா மோர் பார்க் போயிட்டு அண்ட் அங்க அங்க அவருடைய காதலி காத்துட்டு இருக்காங்க. அண்ட் காதலி அவரை பிக்கப் பண்ணிட்டு அண்ட் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு ரெண்டு பேருமே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அண்ட் இவங்க பிளான் பண்ண மாதிரியே போப் லாஸ் வேகாஸ் வந்தாரு. அண்ட் அங்க இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்ல 4:45 மதியானம் ஏறுறாரு. அண்ட் அந்த ட்ரெயின்ல மொத்தம் 225 பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அண்ட் அந்த ட்ரெயின் எதிர்பாராத விதமா சாட்வொர்த் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்கு முன்னாடி எதிர்க்க வந்த ட்ரெயினோட மோதி அமெரிக்காவிலே மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்டா அந்த ஒரு விஷயம் மாறுச்சு. அண்ட் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 135 பேர் படுகாயம் அடைறாங்க, 25 பேர் இறந்து போயிடுறாங்க. அண்ட் அந்த 25 பேர்ல போக்கும் ஒருத்தரா இருக்காரு. பட் ஆனா போக்குக்காக காத்துட்டு இருக்கிற அவருடைய காதலிக்கு இவர் இறந்த விஷயம் தெரியாது. அண்ட் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த விஷயமும் தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ரேடியோல இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துடுச்சு அப்படின்றத தெரிஞ்ச அவருடைய காதலி போக்குக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்றத என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க அண்ட் சம்பவ இடத்துக்கு போறாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா போக்குடைய போன்ல இருந்து அவருடைய காதலிக்கு கால்ஸ் வருது, போன் கால்ஸ் வருது. ஒருவேளை போக் உயிரோட தான் இருக்காரு போல அண்ட் அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்காரு அப்படின்றத அவருடைய காதலி நினைச்சிட்டு அண்ட் போக்கு எப்படியாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போறாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு போக்குக்கு என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல மீட்பு பணியும் ஆரம்பிக்குது. அண்ட் பல மணி நேரம் மீட்பு பணிகள் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அண்ட் போக் கிட்ட இருந்து கால்ஸும் அவருடைய காதலிக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அண்ட் அந்த சைட்ல இருந்து எந்தவித ஒரு பதிலும் இல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்கு. அண்ட் திருப்பி கால் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி கால் பண்ணும்போது அண்ட் அந்த கால் பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. அண்ட் என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியாம அவருடைய காதலி குழம்பி போயிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி போன் கால்கள் வந்துட்டே இருக்குது இவருடைய காதலிக்கு. அண்ட் இந்த மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அட்டன் பண்றாங்க, பேசுறாங்க, அண்ட் அந்த சைட்ல இருந்து யாரும் பேசாம அமைதியா இருக்குது. அண்ட் இப்படி 35 தடவை அவருடைய காதலிக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கு. 11 மணி நேரத்துல அண்ட் 35 தடவை அவருக்கு கால்ஸ் வந்துருக்கு. அண்ட் அவருடைய காதலி இந்த மாதிரியான விஷயத்த மறுபடியும் கேட்டுட்டே இருக்காங்க. அண்ட் அவருடைய காதலிக்கு மட்டும் கால்ஸ் போல அண்ட் அவருடைய குழந்தைக்கு அண்ட் அவருடைய அம்மா அவருடைய தங்கச்சி இப்படி அவருக்கு நெருக்கமா இருக்கிற எல்லாருக்குமே இப்படி போன் கால்ஸ் போயிருக்கு. பட் ஆனா பதிலுக்கு அவர் எதுவுமே பேச மாட்டாரு. ரொம்ப நேரங்களுக்கு கழிச்சு இடிபாடுல சிக்கிட்டு இருந்தவங்கள மீட்கப்படுறாங்க. அண்ட் இடிபாடுல இறந்து போனவங்களுடைய பாடிஸையும் எடுக்கிறாங்க. அண்ட் அப்பதான் அவங்க ஃபேமிலி பாக்குறாங்க. அண்ட் இறந்து போன 25 பேர்ல போக்கும் ஒருத்தரா இருக்காரு. அண்ட் போக்குடைய பாடியை எடுத்ததுக்கு அப்புறம் போன் கால்ஸ் வரத்து நின்று போயிடுச்சு. அண்ட் அவங்க ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்கன்னா போக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இறந்து போயிருப்பாரோ அப்படின்னு அவருடைய ஃபேமிலி நினைக்கிறாங்க. பட் ஆனா அவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இவரு ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த செகண்டே இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கேட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரே அதிர்ச்சி. எங்க 11 மணி நேரமா எங்களுக்கு இவருடைய போன்ல இருந்து கால்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஆனா பதிலுக்கு யாரும் அந்த சைட்ல இருந்து பேச மாட்டாங்க. ஒரே அமைதியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் அவருடைய லவருக்கு 35 தடவை போன் கால்ஸ் வந்திருக்கு. அண்ட் அவருடைய ஃபேமிலிக்கு பல முறை போன் கால்ஸ் வந்திருக்கு. அண்ட் இவர் இறந்து போயிருந்தாருனா எப்படி இவர் போன் பண்ணிருப்பாரு அப்படின்றத தெரியாம எல்லாருமே குழம்பி போயிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருடைய போன் ஆக்சிடென்டா ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கும் அண்ட் அதனால இந்த மாதிரி கால் போயிருக்கலாம் அப்படின்றத சில பேர் சொல்றாங்க.
பட் ஆனா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு சில அதாவது ஒருத்தருக்கு கால் போலாம் ஓகே, பட் ஆனா இவருக்கு நெருக்கமா இருக்கிற எல்லாருக்குமே எப்படி கால் போவோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்குது. அண்ட் சில பேர் பாத்தீங்கன்னா இவரோட போனை யாராச்சும் ஆக்ட் பண்ணிருக்கலாம் அண்ட் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணி மத்தவங்களுக்கு கால் பண்ணிருக்கலாம் அப்படின்றத சில பேர் சொல்றாங்க. பட் ஆனா ஃபோக் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு, இவர் இன்டர்வியூக்கு போறாரு அப்படின்றது இவருடைய காதலி ஆண்ட்ரியாவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா இவருடைய ஆன்மா இவருக்கு நெருக்கமா இருக்கவங்க கூட பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கலாம், பட் ஆனா அந்த ஆன்மாவால பேச முடியாததுனால இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பட் ஆனா இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப மர்மமான விஷயம் என்னன்னா இவர் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இவரோட செல்போனே இல்லைங்க. அப்படி இருக்கும் போது எப்படி கால் போயிருக்கும், இடிபாடுல சிக்கி அவருடைய செல்போன் சுக்குநூறா நொறுங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது எப்படி அவருடைய போன்ல இருந்து இவங்களுக்கு கால் வந்திருக்கும் அப்படின்றது இன்னி வரைக்கும் தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமா அமெரிக்காவில பார்க்கப்பட்டிருக்கு. அண்ட் மிகப்பெரிய ஒரு விபத்தாவும் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்க்கப்பட்டிருக்கு இன்னி வரைக்கும். அண்ட் அந்த ஒரு விஷயத்த சால்வ் பண்ண முடியாம இருந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இது ஆன்மாவோட விஷயமாவும் இருக்கலாம். அண்ட் இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அண்ட் ஏகப்பட்ட மர்மங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் மனிதர்கள் நம்ம எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அண்ட் இறந்து போன ஆன்மா ஆர் பேய் எல்லாமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜினால இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அண்ட் அவருக்கு நெருக்கமா இருக்கவங்க கூட அவர் பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாம். அண்ட் அவரோட பாடியை எடுத்ததுக்கு அப்புறம் அண்ட் இவர் இறந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அண்ட் இந்த போன் கால்ஸ் வரத்து நின்று போயிடுச்சு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவருடைய ஆன்மா இவருக்கு நெருக்கமா இருக்கவங்க கூட பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கால் வந்திருக்கலாமா, இல்ல இது வேற ஏதாச்சும் ஒரு கான்ஸ்பிரசி தியரியா இருக்குமா, அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் அண்டில் தென் நான் உங்களோட அடுத்த நல்ல வீடியோல பாக்குறேன். அண்ட் சன்னிங் ஆஃப் லோகிபா.